தனி ஒருவன் படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி நடிப்புல உருவாகிற வெளியாகிற படங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் நல்ல ஒரு வரவேற்பும் கொடுத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். அந்த வகையில சமீபத்துல வெளியான போகன் படமும் நல்ல ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு ஜெயம் ரவிக்கு. சோ இந்த நிலையில அடுத்ததா விஜய் இயக்கத்துல ஜெயம் ரவி நடிக்கக்கூடிய வனமகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் டீசரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்க்கும் போதே டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு டார்சன் ஞாபகம் தான் வரும். சோ ஒரு வனமகன் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி காட்டுல இருக்க ஒரு காட்டுவாசியா வந்து ஜெயம் ரவி அந்த படத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான். ஸோ அதை பார்த்தோமே டக்குன்னு நமக்கு இது வரைக்கும் பார்த்தது டார்சன் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல இல்லைனாலும் டக்குன்னு நமக்கு அதோட ஞாபகம் தான் வருது. அண்ட் டீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு அமேசிங்கான டீசர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கார்டோட வியூ அண்ட் அதில் திடீர்னு ஜெயம் ரவியோட என்ட்ரிங், ஒரு மரத்தோட விழுதை பிடிச்சிக்கிட்டு ஸோ ஒரு அம்போட அவர் வந்து இருக்காரு ஒரு காட்டுவாசியோட கெட்டப்ல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்டோட ஏரியல் ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட்டோட டீசரை நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் திருநாவுக்கரசோட கேமரா அப்படின்றது சூப்பராக இருக்கு. ஹரி ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஷேஷியா சைகோல் அப்படின்றவங்க தான் இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஜெயம் ரவியோட அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருந்துட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரியும் ஜெய ரவி ஒரே மாதிரியான கான்செப்டான படங்கள் பண்ணாமல் தொடர்ந்து இப்படி வித்தியாசமான கதைக்களத்தோட பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த டீசருக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.